இந்திய விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் அணி இறுதி ஓவர்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணி எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதல்ல பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணியில கே எல் ராகுல், ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேரா வந்து ரொம்பவே அதிரடியாக மேட்சை கொண்டு போனாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கள் அடித்தாலும் 5வது ஓவரில் முதல் பாலில் 54 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டை ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மா 16 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் 3 பவுண்ட்ரி 2 சிக்ஸ் அடித்து சூப்பரான ஒரு தொடக்கம் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா கே எல் ராகுலும் 50 ரன் பார்ட்னர்ஷிப் அடித்தாலும் அதற்கப்புறம் கே எல் ராகுல் 6வது ஓவரில் முதல் பாலில் 52 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. கே எல் ராகுல் 20 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும் போது சதாப் கான் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். கே எல் ராகுலும் ஒரு அதிரடியான ஆட்டம் கொடுத்தாரு. அதற்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் 9வது ஓவரில் 4வது பாலில் 91 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் 10 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது முகமது நிஜான் போட்ட பாலில் அசிஃப் அலிட்டை கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் உள்ளே வந்து ரிசப் பண்ணும் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் 13வது ஓவரில் 5வது பாலில் 126 ரன் இந்திய அணி இருக்கும்போது அடுத்த விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ரிசப் பண்ண 12 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது சதாப் கான் போட்ட பாலில் சம்மந்தமே இல்லாமல் கௌதம் சாட் ஆடி அவுட் ஆகிட்டு வெளில போவ. அதற்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா 14வது ஓவரில் 4வது பாலில் 131 ரன் இருக்கும்போது 2 பாலுக்கு டெக் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இறுதி வரையும் தனி ஆளாக இருந்து விராட் கோலி அரை சதம் அடித்து மேட்சை கொண்டு போனாங்க. தீபக் கூடவும் சூப்பராக மேட்சை கொண்டு போனாங்க. இருந்தாலும் அவரும் 18வது ஓவரில் 16 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி லாஸ்ட் ஓவரில் 4வது பாலில் ரன் அவுட் முறையில் அவுட் ஆயிருப்பாங்க. விராட் கோலி இந்த மேட்ச்சில் 44 பாலுக்கு 60 ரன் அடிச்சிருப்பாங்க. இதில் 4 பவுண்டுகள் 1 6 196 கிட்ட ஸ்டேக்கெட் இருந்துச்சு. இறுதியாக ரவி பிஷ்ணாய் லாஸ்ட் 2 பாலுக்கு 2 பவுண்டரி அடித்ததுனால இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் போயிருக்கு. 181 ஒரு மிகப்பெரிய டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணாங்க. எதிரணி பந்து வச்சு தரப்பில் சபாஸ் கான் 4 ஓவர் வீசி 31 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும் மற்ற பவுலர்கள் அனைவருமே தலா ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 20 ஓவருக்கு 182 ரன் அடித்தா வெற்றி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க. பாகிஸ்தான் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வழக்கம் போல ரிஜ்வான் பாபர் அசாம் தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக மேட்சை கொண்டு போனாலும் 3வது ஓவரில் 4வது பாலில் 22 ரன் பாகிஸ்தான் அணி இருக்கும்போது முதல் விக்கெட்டாக பாபர் அசாம் 10 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்கும் போது ரவி பிஷ்ணாய் போட்ட பாலில் ரோஹித் சர்மாட்டை கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ளே வந்த ஃபக்கர் ஜமான் 8வது ஓவரில் 4வது பாலில் 63 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ஃபக்கர் ஜமான் 18 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் போட்ட பாலில் விராட் கோலிகிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ளே வந்த முகமது நவாஸ் ரிஜ்வான் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு ரெண்டு பேரும் மிக சிறந்த பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டை எடுக்க இந்திய அணி போராடினாங்க. அதுலேயும் ஸ்பின் போலிங் ஃபாஸ்ட் போலிங்னு எல்லாரையுமே வந்து வச்சு ரெண்டு பேரும் செஞ்சாங்க. அதில் முகமது நவாஸ் ரொம்பவே அதிரடியாக விளாண்டாங்க. அதுலேயும் ஸ்பின் போலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் பறக்க விட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியாக 6 பவுண்ட்ரியுமாக அடிச்சிட்டு இருந்தார். 240 கிட்ட ஸ்டேக்கெட் வச்சுருந்தார். இருந்தாலும் 15வது ஓவரில் 3வது பாலில் 136 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டாக முகமது நவாஸ் அவுட் ஆகிட்டாங்க. முகமது நவாஸ் 20 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்கும் போது புவி போட்ட பாலில் தீபக் கூடாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதற்கப்புறம் சூப்பராக விளாண்ட முகமது ரிஜ்வான் 16வது ஓவரில் 5வது பாலில் 147 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்சில் முகமது ரிஜ்வான் 51 பாலுக்கு 71 ரன் அடிச்சாங்க. இதில் 6 பவுண்டர்கள் 2 சிக்ஸர்கள் அடங்கும். முகமது ரிஜ்வான் விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா வந்து வச்சு சூரியகுமார் யாதவ் கேட்ச் எடுத்திருப்பாங்க. இறுதியாக பாகிஸ்தான் அணி வெற்றி பெற 3 ஓவருக்கு 36 ரன் அடிச்சா வெற்றி பெற சூழ்நிலை இருப்பாங்க. அந்த சமயத்தில் அசிஃப் அலி குஷ்தீப் பேட்டிங் ஆடிட்டு இருப்பாங்க. 18வது ஓவர் ரவி பிஷ்ணாய் போடுவாங்க. அந்த ஓவரில் முதல் பால் ஓய்டு, அடுத்த பால் டாட்டு, அடுத்த பால் டாட்டு, அடுத்த பால் ஓய்டு, அடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை அசிஃப் அலிக்கு விட்டுருப்பாங்க. இதனால தான் இந்திய அணி தோத்தாங்க. ஏன்னா அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் அந்த ஓவரில் 4 ரன்களை வாரி கொடுத்துருப்பாங்க ரவி பிஷ்ணாய். அதற்கு அடுத்த ஓவர் புவி போட்டிருப்பாங்க. அந்த ஓவரில் 19 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. அதில் கேட்சை விட்ட அசிஃப் அலி 8 பாலுக்கு 16 ரன் இந்த மேட்ச்சில் அடித்ததுனால பாகிஸ்தான் அணி ஜெயிச்சிட்டாங்க. அடுத்ததாக லாஸ்ட்டு ஒரு ஓவருக்கு 7 ரன் தேவைப்படுற சூழ்நிலை முதல் பால் சிங்கிள், அடுத்த பால் பவுண்ட்ரி, அடுத்த பால் டாட்டு, அடுத்த பால் விக்கெட், அடுத்த பால் 2 ரன் அடித்து பாகிஸ்தான் அணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருப்பாங்க. பாகிஸ்தான் அணி 19.5 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் இருப்பிற்கு 182 ரன் அடித்ததுனால 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றாங்க. இந்திய அணி பந்து வச்சு தரப்பில் போத்த அனைத்து பவுலர்களும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாலும் இந்த மேட்ச்சில் ரவி பிஷ்ணாய் தான் சூப்பராக பந்து வீசினார். ஹர்திக் பாண்டியா, உசேந்திர சகால், போவேசஸ் குமார் முதற்கொண்டு அதிக ரன்களை வாரி கொடுத்தாங்க. அதில் போவேசஸ் குமார் 19வது ஓவரில் 19 ரன்களை வாரி கொடுத்தது இந்த மேட்ச்சில் இந்திய அணி தோக்க முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இதற்கப்புறம் இந்திய அணி ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா கூட மோத போகிறாங்க. அந்த மேட்ச்சில் தொடர்ந்து ஜெயிச்சு ஃபைனலில் பாகிஸ்தான் விசஸ் இந்தியா மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் இந்த தோல்விக்கு இந்திய அணி பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்திய அணியோட இந்த தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.